गुड मॉर्निंग सर. गुड मॉर्निंग. सिट डाउन प्लीज. நாம யார தேடி போறோமோ அதே திருட எடுக்க வர்றான் கையில கத்தியோட. பயப்படாதீங்க, இது வெறும் கதை தான். நேற்று என்னன்னு கேளுங்க. கத்தியோட வந்த திருடன் திடீர்னு உன் மேல பாஞ்சு உன்னைய மடக்கி இந்த அழகான கழுத்துல கட்டிய வச்சுக்கிட்டு ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுன்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுங்க சார் சொல்லுவியா, இல்ல என்ன பத்தி கவலைப்படாங்க சார், உங்க கடமை நீ நிறைவேற்றீங்கன்னு சொல்லுவியா? என்ன சார் கேவலமா பேசுறீங்க? இது இவ்வளவு பெரிய ஆபீஸ் வச்சுக்கிட்டு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? இருமா, இப்ப என்ன உன்னை தப்பா கட்டுப்பிட்டு இப்படி திட்டுற? கேவலம் நீங்க குடுக்குற 2000 ரூபாய் சம்பளத்துக்காக யோகிய நாடு விடணும். நீங்க அவளை சுட போயிட்டா அவன கத்தியால குத்திட்டானா எங்க அம்மா அப்பா எல்லாம் யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஒரு வேலை எனக்கு தேவையில்லை. இருமா, ஏன் அப்படிலாம் சொல்லப்படாது. ஐ லைக் யூ லேடி. நான் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். நீ தள்ள ஏண்டா தாண்டா உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் ஏண்டா இங்க வந்த? நான் தான் வருவேன்னு சொன்னல, அப்புறம் எது கேக்குறீங்க நீங்க? கிண்டலா? ஆமா அது இருக்கட்டும். அது என்ன பேண்டேஜிலே பட்ட போட்டுருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, பூ பறிக்கும் போது அடிபட்டுருச்சு. அடிபடுற அளவுக்கு அது என்ன? ஏப்பா அது என்ன கேக்குறீங்க? வேணாமா கேளுங்கண்ணே. எங்க தெருவுல ஒரு அழகான பொண்ணு, சரி, தல நிறைய பூ வச்சுக்கிட்டு, சரி, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா, சரி சொல்லுப்பா. நானும் எதாச்சியா அவ பின்னாலேயே போக அந்த பூவாச என் மனச இழுக்க அதுல இருந்து ஒரே ஒரு பூவை நான் பறிக்க அடிச்சா பாருங்க கிழிஞ்சிருச்சு. எதுல? செருப்புல. செருப்புல அடிச்சா அதே எப்படி? அடியில லாடம் கட்டி இருந்தது. அப்ப கிழியா? அப்ப கிழியா? கிழிஞ்சிருச்சா? சார் அது வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்களானா? ஆமா. யார் நீங்க? கிழிஞ்சது உங்களுக்குமா? அட என்ன தம்பி நீங்க, போன வாரம் என் மீட்டிங்க வந்து என் பேச்சு கேட்டுட்டு பாராட்டிட்டு போனீங்களே. அச்சோ அவரா நீங்க? டேய் அண்ணன் யார் தெரியுமா? மேடையில ஏறி பேச ஆரம்பிச்சாருனா கிளிஞ்சு. என்ன சும்மா இதையே ஞாபகப்படுத்துறீங்க? இறா அண்ணே, மேடையில ஏறி பேசுறீங்களே அதே மாதிரி இங்க ஒரு தடவை பேச்சு காட்டுங்கன்னு பையன் ஆசைப்படுறான். அது ஒரு மேடை இருந்து ஒரு செட்டப்பா இருந்தா தாராளமா இது மேல ரெண்டு பேசுங்க, இல்ல பையன் முதுகு மேல ரெண்டு பேசுங்க. அவ்வளவு மரியாதை இல்லைங்க. அப்ப அது மேல ரெண்டு பேசுங்க. சரி. மல்ல 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 பெரியவர்களே, வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதற்கு தான். வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கையானது. ஏனென்றால் வாழ்ந்து பார்ப்பதெல்லாம் வாழ்க்கை ஆகிவிடாது. வாழ்க்கை வேறு, வாழ்ந்து பார்ப்பது என்பது வேறு. ஏனோ இது எதிர்கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கடைசியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை சும்மா ஏதோ பேச்சு காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கை வாழ்க்கைன்னு இருக்கிறேன் வாழ்க்கை கெடுத்து போடுறீங்க. நீங்க இறங்க நீங்க. ஆமா உனக்கு என்ன எங்க வந்த நீங்க? என்னமோ பேச சொன்னீங்களேன்னு பேசுன. இத பிடிங்க. உண்டாங்க என்ன அங்கேயே கலாண்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன இது? அட நம்ம வீட்டு தோட்டத்துல கலந்ததுப்பா. வெடிகுண்டா இருக்கு. வெடிகுண்டா? வெடிகுண்டா? ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏயா உனக்கெல்லாம் வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சாங்களா? சொல்ல. நாமெல்லாம் ரொம்ப பதமா இருக்கிறோம்டா இனிமேலே. முதல்ல டேய் எங்க இங்க வச்சத காணா? நான் தான் உங்க பின்னாடி. ஏடா எல்லாம் போறத எல்லாம் இருங்கண்ணே. ஏன் பின்னாடி இருக்கீங்க? எதுவா? அம்மா அப்பா இது என்ன அளவு சொல்லி தரையா? தம்பி நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க. சரி, எவனாவது என்ன கொல்றதுக்காக பாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கானா, இல்ல என்ன பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கானா, இது வெடிக்குமா வெடிக்காத பாத்து சொல்லணும். ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம்யா. நம்ம அஸ்டன் இருக்கானே இதெல்லாம் பூனு ஊழி தள்ளி ஏன் பயப்படுற? நான் இருக்கல்ல. நீங்க இருப்பீங்க? நான் இருப்பேனா? இருப்ப. இப்ப நீ என்ன பண்ற? இத உள்ள கொண்டு போய் வெடிக்குமா வெடிக்காதான்னு செக் பண்ணி கொண்டு வர. என்ன? ஆமாதான்.
रொம்ப நேர போராட்டத்துக்கு பிறகு அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் உண்மையிலேயே அது என்னன்னா அண்ணா அண்ணா நீங்க எங்க அண்ணா போயிட்டீங்க உன்னை பாக்குறதா யார் உள்ள போயிரா ஐயா நீங்க கொடுத்தது வெடிக்கிற குண்டுதா ஐயா Good morning. என்ன யா? உங்களை தேடி டாபிக்கு போனேன். இங்க புதுசா பரப்டிங் சொன்னாங்க. அத குறுக வழியில வந்து மடக்கிட்டேன். எதுக்கு குறுக வந்த? எதுக்கு மடக்கறங்கறத தெல்ல தெளிவா நாளை வாரத்துல நடக்கும் சொல்லியா? ஏ பேக ஒருத்தன் திருடிட்டான். 1 2 3 4. ஓகே. நாளை வரதான். எங்க எப்போ எப்படி பறி கொடுத்தங்கற விஷயத்தை அண்ணங்கிட்ட தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டு. ஆக்டிங் என்ன தெரியுமா? நடிப்பு தானங்க. வெரி குட். நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இப்போ நீ என்ன பண்ற? பைய பறி கொடுத்தறதுக்கு பறந்து போயிட்டு இருக்க. ஓகே? டிரைவர் ஃபாலோ மீ. ஆ லா 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 லா. சார் சார் இதே இடம் தான் சார். இதே இடமா? ஆமா சார். ஏயா இந்த ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கயா? இங்க அடிச்சா? ஆள் நடமாட்டத்துக்கு நடுவுல தான் சார் அடிச்சிட்டு போய்ட்டான். அப்படியா? சோனா இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு உடனே இமிடியட்டா துப்புறஞ்சாகணும் சார் இது நம்ம திறமைக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால் சரிங்க ஆமா நீ பேக்ல என்னென்ன வச்சிருந்தங்கறத புள்ளி ஓரமா சொல்லு 10000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார் நெக்ஸ்ட் ஒரு வைர முதல வச்சிருந்தேன் சார் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் சேம் ட்ரெஸ்ஸா ஆமா சார் நல்லா பார்த்து சொல்லுப்பா இதே மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல இந்த மாதிரியா இதே மாதிரி தான் சார் சரி பாக்குறதுக்கு ஆ எப்படி இருந்தான் சோம்ஜி மாதிரி இருந்தா அது என்ன என்னைய பாத்து சொல்ற ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன் ஆஹா அது இருக்கட்டும் திருட வந்தவன் நடந்து வந்து திருடுறானா ஓடி வந்து திருடுறானா பைக்ல வந்தான் சார் பைக்லயா அமே எப்படி திருடனா ஹைக் பண்ணி காட்டு ஏன் சார் தத்ரூபமா இரு நடிக்க சொல்றீங்க பொருள் இதெல்லாம் எப்படி சார் நடிச்சு காட்ட முடியும் கரெக்ட் சோலா பேக் தானே கரெக்ட் இந்த பாத்துக்க எவ்வளவு சொன்னே 10000 பணம் ஆமா சார் ஏன்னா ஒரு 7000 பணம் இருக்கே ஆமா காலையில உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் 6 மாச சம்பளம் 3000 ரூபாய் கொடுத்தீங்க மாசத்துக்கு கேக்குற சம்பளம் எவ்வளவுதான் கேட்டேன் 3000 கொண்டா அப்படி 10000 அப்படி வேற என்ன மோதிரம் மோதிரம் மூடு வரணுமா இல்லையா ஆமா சார் அப்புறம் பேண்ட் ஷர்ட் சார் ஓஹோ ஏப்பா இந்த ட்ரெஸ் இல்லாம ஓன் ட்ரெஸ் வச்சு ஆக்கி நீ கட்ட முடியல அண்ணே குவாலிட்டி கொடுங்கனே அப்பதான் நடிக்கிறதுக்கு மூடு வரும் அதுவும் சரிதா உனக்கு வரவண்டியெல்லாம் வந்துருச்சா வந்துச்சு ஐயா நடிச்சு காட்டு இப்போ நீங்க பறி கொடுத்தவன் ஆமா பறி கொடுத்தவன் நான் திருடன் ஓஹோ எப்படி திருடன்றதை பாருங்க இந்தாங்க பேக் பிடிங்க எங்க மடப்பா இந்த பக்கம் இந்த பக்கமா ஆமா மோட்டர் சைக்கிள்ல அது இல்லாமையா இப்போ என்ன செய்யணும் நீங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருங்க நான் வண்டில வந்து எப்படி திருடுறன்றதை காட்டுறேன் அப்படி பெரியா அப்புறம் சொல்றா என்னங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குங்கறத கரெக்ட்டா நோட் பண்ணிக்க சரிங்க அப்ப நான் போலாமாப்பா ஆ ஆஹா அப்படியே தத்ரூபமா நடந்து காட்டலாம் பத்தியா அவன் கலங்கல ஆமா சார் இந்த கேஸ் நம்ம விடவே கூடாது விட கூடாது சார் ரெண்டு நான் பாத்துறேன் ஆமா சார் எங்க போனவன் ஆள காணா அது முக்கல சுத்தி வருவான் சார் அறிவு இருக்கா சார் உங்களுக்கு என்ன பேச்சு பேச்சு இருக்கும்போது அறிவு இருக்கான்னு கேக்குறேன் நான் ஆமையா அறிவு இருக்கா உனக்கு எனக்கு யாவா ஆமாண்டா அறிவு இருக்கா உனக்கு டேய் என்னடா பெரிய பேச்சு பேசுற முக்கல போய் திரும்ப போனா மூதேவி என்னடா என்னடா சொல்ற மரியாதை என் பணத்தை திருப்பி கொடுத்துரு அந்த ஆறு மாசத்துக்கு ஒருக்க சம்பளம் அதுல வேற பெரிய புடிங்க மாதிரி பணத்தை புடிங்க அவங்க கிட்ட கொடுத்துட்ட டேய் மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்து கடிச்ச கொண்டு போடுவானே ஊடு வரைக்கும் தொலைஞ்சு தூத்து பாரு உள்ள இன்னைக்கு நீ சட்டி வர போல அந்தாரை பிடிச்சு எடுத்து அசிங்கப்படுத்தாத வேணாம் மரியாதை படுத்து குடுத்து ராஸ்கல் யார பச்சிக்கிட்டு கடிங்க அந்தாரை பச்சி அவங்க கடிங்க நான் மோதாடி தொழிலாளா சார் மன்னிச்சிருங்க சார் பணத்தை பறி கொடுத்த பதஷ்டத்துல நீங்க யாரு நான் யாருங்கிறதே மறந்துட்டேன் சார் சாரி சார் அதுக்காண்டி அந்தாரு வேணா கைய விட நீங்க மன்னிச்சிருங்க சார் ராஸ்கல் வாடா பிடிப்பான் விட்டு நீ புடுங்கியா நீ எங்க இங்க அதுக்குள்ள ஆறு நாள் லீவு முடிஞ்சு போச்சா ஏன் போனதே தெரியலையா கேப்பீங்க என்ன புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக
இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடது கை உடைஞ்சிருச்சு ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஏண்டா கேக்கணா நீ எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு நம்பளை கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ அதான் உங்க கேட்க முடியுமா அப்படி கேட்டா ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவ இந்த பார் நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல என்கிட்ட பேசுங்கண்ணே எது இந்த பார் டேய் ஆறு நாள் லீவ் முடிஞ்சு ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்கேன் இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் நேர போய் திருட்டு கேச எந்த திருட்டு கேட்கல அதான் அந்த கோயில் அண்டா உண்டாங்கனா போச்சுல அது எங்க காணா போச்சு எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயில கண்டுபிடிச்சோன்னு சொல்றான் நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சதா எடுத்து வந்திருக்கேன் கொண்டு வந்தியா சரி இதுல 600 ஜெராக்ஸ் எடுத்து வா ஏன் வேர்க்கடல வைக்க போறீங்க இந்த பாரு சார் அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு இப்படி டார்ச்சர் பண்ணீங்க சார் டார்ச்சரா நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா சொல்லுமா இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா வாட் எ டென்ஷன் லீவுல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா கட்டு பிடிச்சிட்டீங்களே வணக்க சார் இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கோம் வெளியில வேணா சொல்ற மூளை வாங்க வணக்கம் சார் வணக்கம் என்ன விஷயம் வர 5 தேதி நான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கேன் அதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் டீடைலா தெளிவா பார்த்து சொல்லணும் நான் சொல்லணுமா என்னடா அது அது கயிறு விட்டு தான் போணும் இங்க எதுக்கே வந்த வெளியில போர்டு பாக்கல துப்பரியும் புலி தேவராஜ் உருமுது பாரு அது தெரிஞ்சதாக வந்திருக்கேன் நான் 1 ரூபாய் கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்க கூட அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தண்ணிக்குள்ள போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கித்தான் எனக்கு பழக்கம் இப்ப என்னங்கற கல்யாணத்துக்கு முன்னாடி முட்டை வாங்கி உடம்ப தத்தணும் அதானே ஆசைப்பட்டதை வாங்கி தந்துட்டு போ வெண்ண தெரிஞ்சதுக்கு இது என்ன துப்பரி ஆபீஸ் நினைச்சியா இல்ல பொண்ணு பாக்குற தலைவர் ஆபீஸ் நினைச்சியா நீ இட மாறி வந்துட்ட இடத்த காய் பண்ணு சார் உங்க முடியல முடியும் சொல்லி போங்க சார் உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு அங்கேயும் பாத்துக்கிறேன் என்ன வார்த்தைடா சொன்ன நீ எங்க அண்ணனை பார்த்தடா அந்த வார்த்தையை சொன்னேன் எங்க அண்ணனால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா உன்னோட அட்ரஸ் போட்டோ அட்வான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம் ஃபுல் டீடைல் அண்ணன் கொடுப்பாரு குறா ராஸ்கல் என்ன வார்த்தைடா சொன்ன நீ என்னது அவனா ஆரம்பிச்சா அவனா முடிச்சா அவனே அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கா அடே நில்றா அடே ஐயா தர்மம் போடுங்க ஐயா நீங்க உண்மையிலேயே தெய்வம் இல்லையா நீங்க 100 வருஷம் மகராஜனா இருக்கிறீங்க பாயிண்ட் இல்ல இடத்த கலை பண்ணு சரிங்க சம்ம இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாரலாம் நான் கிடையாது ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ஒண்ணு நினைக்கல நான் உங்களை நினைக்கிறேனே ஆமா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரியா சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில இருக்க 1 ரூபாய் எடுத்துக்கலாம் என்னமா கொட்டிட்ட பத்தலையா உனக்கு பத்தாது காரை துப்பினா தான் உனக்கு சரியா இருக்கும் தாராளமா துப்புங்க ஏமாந்து துப்புறது அடி சந்தாளி கர்ம 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 இருக்கட்டும் 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 தொழில் இதெல்லாம் ஜகஜந்தான் பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள் நம்பர் 1 ஓகே இப்ப என்ன பண்ண போற உன்னை ரேப் பண்ண போறேன் ஐயோ
அம்மாடி அப்பா வீர திருமகை வேலுநாச்சியாரின் மருமகை ஆல் டெஸ்டிலும் ஓகே அவை ஓகே தெரியாம பண்ணமா நில்லையா நில்லு ஆமா எதுக்கு அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அதுவா அது இந்த டைரிய பார்த்தா தெரியுமா அதுவும் அதுலயே இருக்கு மாறுதையா